ஒரு வழியாக ஊட்டி மலைக்கு பக்கத்தில் வந்தாச்சு. நம்மளுடைய ட்ரிப் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா சத்தியமங்கலம் ஃபர்ஸ்ட் வழி மேலே ஏறி திம்பம் மலை வழியாக கீழே இறங்கி அடுத்தது கர்நாடகா பார்டருக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து தாளவாடி வந்து திரும்ப குண்டல்பேட் போய் பந்திப்பூர் பார்க்கில் பார்த்துட்டு அடுத்தது மசனக்குடி போயிட்டு அங்கேருந்து மாயார் போய் திரும்ப மசனக்குடி வந்து முதுமலையெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்து ஊட்டிக்கு வந்து அதாவது கல்லட்டி வழியாக ஊட்டி மலை வந்து ஏறிட்டுருக்கோம். யாராவது வந்துட்டு ஒன் டே ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா எங்களை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். நாங்கள் வந்து காலையில் 3 மணிக்கு கிளம்பணும், 8 மணிக்கே கிளம்பணும். எங்கள் லொக்கேஷன்லேருந்து கிளம்பிட்டு இந்த மாதிரி ட்ரிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அங்கே செக் போஸ்ட் இருக்கும், சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்கிட்ட செக் போஸ்ட் இருக்கும். அங்கே புலி சிறுத்தைகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பாக செக் போஸ்ட் இருக்கும். 6:30 அந்த மாதிரி தான், 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே இருக்க டிராஃபிக் பொறுத்து நம்ம கிளம்புறது 6 ஆயிரும். அப்போ போனீங்கன்னா கரெக்டாக சத்தியமங்கலம் ஃபர்ஸ்ட் ஏறிட்டு எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கடைசியாக நாங்கள் போன ரூட்டில் எல்லாமே வந்து வந்துடலாம். இப்போ ஊட்டிக்கு போயிட்டு எப்படி இறங்கணும், கோத்தகிரி வழியாக கீழே நீங்கி மேட்டுப்பாளையம் வந்து அப்படியே நம்ம லொக்கேஷன் வருது. யாரும் அதாவது ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்களோ அவங்க லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போகிறத வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன் டே ட்ரிப் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது 20 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். மார்னிங் 3:00 வந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரைவிங் வந்துட்டு நைட்டு வந்து வீட்டுக்கு 12:30 தான் வந்தோம். அந்த ஒன் டே வந்துட்டு ஆனால் பயங்கர அட்வென்ச்சர் இருந்தது. அப்படியே ரோடு வழியாகவே ட்ராவல் பண்ணி எல்லாமே பார்க்குறது, அடுத்தது சாப்பிட வேண்டிய இடத்துல பசிக்கிற நேரத்தில் வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாமே பார்த்துட்டு வந்ததுக்கு பயங்கர ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஒன் டே ட்ரிப் வந்து பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துட்டு போகலாம். அதாவது நாங்கள் போன ட்ரிப் வந்து என்ன டீட்டெயிலாக சொன்னோம்னா 3 மணிக்கு நாங்கள் கிளம்பணும், 6 மணிக்கு அங்கே செக் போஸ்ட் போயிட்டோம். செக் போஸ்ட்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே மெதுவாக அந்த சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு சத்தியமங்கலம் ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்ன பார்க்கணும், மாண்டா வந்து நாங்கள் அதிகம் பார்த்தோம். ஆனால் அங்கே யானைகள் இருக்குது, சிறுத்தைகள் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்க முடியல. நீங்கள் அடுத்தது திம்பம் மலை வழியாக கீழே இறங்கலாம். கீழே இறங்கிட்டு அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது, டீ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கடை தான் எதாவது இருக்கும், ஹோட்டல் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணால் அங்கேருந்து நீங்கள் கர்நாடகா பார்டருக்கு வேணால் போகலாம். அங்கே போனீங்கன்னா அங்கேயும் வந்துட்டு நாங்கள் வந்து அதிகமாக இது தான் பார்த்தோம், மான் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் காட்டு பண்ணி பார்த்தோம், காட்டு எருமை பார்த்தோம், மான் வந்து பார்க்கல. அடுத்ததாக கர்நாடகாக்குள்ளே போனீங்கன்னா ஃபாரஸ்ட், அங்கே வந்துட்டு சில இடத்த நல்லா விவசாயம் இருக்கும், சில இடத்த வறட்சியாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நாங்கள் தாளவாடி வந்துட்டு தாளவாடியில் சாப்பிட்டோம். அப்போ தான் அங்கே வரும்போது மணி 9 மணி ஆச்சு. தாளவாடி சாப்பிட்டு திரும்ப குண்டல்பேட் போயிட்டு குண்டல்பேட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து டீ குடிச்சிட்டு அங்கேருந்து வந்து பந்திப்பூர் பார்க் போனோம். பந்திப்பூர் பார்க் போனீங்கன்னா நீங்கள் லக் இருந்துச்சுன்னா அந்த பிளாக் ஹேட்ஸு அந்த சிறுத்தை எல்லாமே பார்க்கலாம். நாங்கள் அங்கேயும் போய் அதிகமாக பார்த்தது யானை, மான், இந்த காட்டெருமை இதுதான் வந்து அதிகமாக பார்த்தோம். அடுத்தது பந்திப்பூர் மார்க் முடிச்சுட்டு தொடர்ச்சி அப்படியே போனீங்கன்னா முதுமலை ஸ்டார்ட் ஆகும். முதுமலையிலும் அதே மாதிரி தான், அங்கே வந்துட்டு இந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணியெலாம் ஒரு 6 மாதிரி போகும். அங்கே வந்து லொக்கேஷன் அதாவது நாங்கள் பார்த்தது அவ்வளோதான், ஏன்னா ஒன் டே ட்ரிப்ன்றதுனால நாங்கள் பெருசாக இன்டீரியர்லாம் அதாவது டீப்பெல்லாம் எங்கேயுமே போகல. ஒரு காட்டுக்குள்ளே எங்கேயாவது போகிறோம் அந்த மாதிரி போகல. காட்டுக்குள்ளே வந்து அலோடும் கிடையாது, அந்த ரோட்டில் தான் போக முடியும். சில இடத்த வந்து பார்க் மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிற மாதிரி இடம் இருக்கா, நாங்கள் பண்ணல. திரும்ப முதுமலையெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்து அந்த மசனக்குடியில் ரோட்டில் உள்ளே போய் அங்கேருந்து மாயர் டேம் இருக்கும், அங்கெல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் குளிக்கிறதுக்கு நல்லா இடம் இருக்கும். வாய்க்கில் வந்து தண்ணி போகும், நல்லா நீட்டாக ப்யூராக அந்த தண்ணி போகும். அங்கே வேணால் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப அங்கேருந்து நாங்கள் சாப்பிட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பணும். அதுக்கப்புறம் திரும்ப மசனக்குடி வந்து கல்லட்டிகளையே தான் மலை ஏறணும். ஒன் டே ட்ரிப்னா வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி போனால் ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப அதாவது ஊட்டி போனீங்கன்னா அங்கே 1 வீக் இருந்து தங்கி பார்க்குற அளவுக்கு நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ அது தனியாக பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு முதுமலை பார்க்கணுன்னா அது ஒரு நாள் தனியாக ஸ்பெண்ட் பண்ணி போகலாம். எல்லாமே நாங்கள் வந்து ஒன் டேயில் வந்துட்டு இது ஃபுல்லாக கவர் பண்ண முடியும்னு ஒரு ட்ரையலுக்கு வந்து பார்த்தோம். கிளம்பி எல்லாம் ஓவராலாக ஒரு கவர் பண்ண முடியும்னு பார்த்தோம், கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணோம். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி முதுமலை வந்து தனியாக பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு நீங்கள் ஒன் டேஸ் அதுக்கு மட்டுமே எடுத்துக்கலாம். அங்கெல்லாம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு அங்கே இருக்கலாம் பார்த்துட்டு வரலாம். அதே மாதிரி சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் போனீங்கனாலும் அங்கே பெருசாக அதாவது டூரிஸ்ட் மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, சும்மா ஏறி ஜஸ்ட்டு ஏறி கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது அந்த பந்திப்பூர் பார்க், அங்கே வேணால் நீங்கள் ஏதாவது ஸ்டே அங்கே வேணால் ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கும் இடம் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வேணால் சப்போஸ் வேறு மாதிரி இந்த ஒன் டே ட்ரிப் வந்து பிளான் பண்ணாதீங்க, அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஊட்டியில் அதே மாதிரி 1 வீக்கோடு ஸ்டே பண்ணி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ இடம் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து போகிறது எப்படின்னா மேட்டுப்பாளையம் போய் அங்கேருந்து மேட்டுப்பாளையம் தாண்டி குன்னூர் போய் அடுத்தது அங்கே அந்த வழியாக வந்து ஏறி பார்க்கலான்னு ஒரு ஐடியா பிளான் இருக்குது. நாங்கள் இந்த தடவை வந்துட்டு இந்த இங்கேருந்து போனோம், சத்தியமங்கலேருந்து போனோம், எப்படி போனோம் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு வேணால் அப்படி போகிறத ஒரு பிளான் இருக்குது.
ஸோ அந்த ஒன் டே ட்ரிப் வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வந்து செம்ம அட்வென்ச்சரோடு நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணலாம். பசங்களோட வந்துட்டு இந்த ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தால் எந்த ஒரு பெரிய செலவுன்னு எதுவுமே இருக்காது. பைக்குக்கு பெட்ரோல் போட்டதை இப்போ நம்ம சாப்பிட்றது மட்டும் தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போன அந்த ஒரு நாளே நமக்கு வந்துட்டு பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும். ஸோ ஊட்டியில் இப்போ வந்து டைம் வந்துட்டு ஒரு 5 o'clock ஆகுது. பயங்கர மிஸ்டாக இருக்குது. அப்படியே மழை வர மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. பயங்கரமான ஒரு வியூவாக இருக்குது இங்கே. இந்த மாதிரி ட்ரிப்பு போகும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். சப்போஸ் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளெலாம் போகும்போது ரோட்டோருமே பார்த்திங்கன்னா யானை காட்டு எருமை எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம்னு சொல்லிட்டு கிட்டலாம் போகக்கூடாது. வேணால் அப்படியே ட்ராவலிங்லேயும் போகும்போது வீடியோ எடுத்துகிட்டு வேணால் போகலாம், கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு போனோம் அப்படின்னு நமக்கு தான் ஆபத்து. ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் அவங்க வந்துட்டு எல்லாமே நோட்டீஸ் வச்சுருப்பாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னா கரெக்டாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக சேஃபாக வந்துடலாம். இல்லை அதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்ட்டு குரங்குக்கு போய் ஏதாவது வாழைப்பழம் கொடுக்குறது, ஏதாவது ஃபீட் பண்ணுறது, அப்புறம் யானைகிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு போகிறது, அதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தான் டேஞ்சரு. அங்கே வந்துட்டு அதெல்லாம் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிற நியூஸ்லாம் அடிக்கடி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு இந்த காட்டெருமெல்லாம் வந்துட்டு டெம்போவே முட்டி தூக்கி நிறுத்தி இருந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வந்து டெம்போக்கு அந்த நிலைமைனா நம்மளால் வண்டியில் போகும்போது நமக்கு எந்த நிலைமையில நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ அப்போ சேஃபாக போயிட்டு வரதான் ரொம்ப முக்கியம். நம்ம ட்ரிப்பு போகிறது முக்கியன்றது கிடையாது, சேஃபாக போயிட்டு வரதான் ரொம்ப முக்கியம். முதுமலைக்கெலாம் போனீங்கன்னா அந்த கொஞ்சம் டீப்பாக போகும்போது ஒரு ஃபால்ஸ்லேருந்து வர ஆறு மாதிரி ஒன்று போவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொம்மன் இருப்பார், அவரோட வீடு அங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பில்லியன் பொம்மன் வந்து நீங்கள் பார்க்கலாம். அவங்க தான் வந்துட்டு பெஸ்ட் ட்ரெயினர் ஆஃப் எலிஃபென்ட்னு சொல்லிட்டு ஆஸ்கர் அவார்டே வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க மீட் பண்ணலாம். அவங்க வந்து பெருசாக வெளியேயும் போயிருக்க மாட்டாங்க. எங்களுக்கு லக் இருந்துச்சு, நாங்கள் வந்து அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேசிட்டுலாம் வந்தோம். நீங்களும் போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. அங்கே அதேமாரி கீழே யானைலாம் குளிப்பாட்டிட்டு இருப்பாங்க, ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த குளிப்பாட்டுறது நம்ம கல்லூரி கிடையாது, அந்த மசனக்குடி ரோட்டில் அதாவது ஊட்டி போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா யானை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து மார்னிங் 10 o'clock முன்னாடி வர சொன்னாங்க. அப்போ தான் வந்துட்டு ட்ரெயின் பண்ணும்போது பார்க்க முடியும், அதுக்கப்புறம் வந்து அது மேச்சலுக்கு போயிடும், அப்போ தான் நம்ம பார்க்க முடியுங்கலாம் சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா ஏர்லியே தான் போன வேணால் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நைட் டைம் ட்ராவல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் வந்து இந்த வழியை போகும்போது ஒரு யானை வந்து ரோட்டு மேலே நின்றுட்டு இருந்துச்சு. எங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு பயமாக தான் இருந்தது. ஆனால் அது வந்துட்டு குட்டி யானை தான், ரொம்ப பெரிய யானை இல்லை. ஆனால் நம்ம சைஸில் அது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய யானை தான். அது வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நைட் டைம் வந்துட்டு இது வந்து அதாவது கோத்தகிரி வழி கீழே இறங்குற வழி தான் இது. அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாலலாம் வந்து நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சேஃபாக வந்து ட்ராவல் பண்ணணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனாலே அந்த ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கரமேல ரோட்டு ஓரமே நின்றுட்டு இருக்கும். இப்போ பார்க்கலாம். எங்கே போயிருக்கோம்?
சளி உண்டுடா திடீர்னு கீழே எங்கே நிக்க போகுது நீ ஓட்டுறதுக்கு ரெடியா இரு நேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு ஒரு காட்டு எருமையை பார்த்தோம் அதை வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல அது கொஞ்சம் தடத்தோரமே நின்னதுனால சரி ஏன் வம்புன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க முடியல பார்த்துட்டோம் அடுத்தது ஒரு ஏனையும் வேணால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு அது கொஞ்சம் திட்டுமல் நின்றுச்சு எடுக்க முடிஞ்சுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்பின் பெண்டு இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு ஃபிஃப்த்து பெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கும் போது ஃபிஃப்த்து பெண்டில் மழை பெய்யுது ஃபோர்த்து பெண்டில் மழை இல்லை அடுத்தது செகண்ட் பெண்டில் மழை பெய்யுது ஃபஸ்ட் பெண்டில் மழை அந்த மாதிரி நடந்துச்சு ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம மேட்டுப்பாளையம் பக்கமாக வந்துட்டு கீழே இறங்கியாச்சு அடுத்தது இனிமேல் நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான்